இப்போ நம்ம வந்து வெஜ் ரோல் பண்ண போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா ஒரு 5 பிரெட்டை வந்து தூள் பண்றதுக்காக ஜார்ல எடுத்து வச்சிருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். கோரியண்டர் லீவ்ஸை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சிருக்கோம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா கரம் மசால், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு வந்து தூள் உப்பு தேவைக்கேற்ப, கொஞ்சம் மைதா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கான மசாலாவை ரெடி பண்ண போகிறப்ப அதுக்கு நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ, அதுக்கடுத்து கோரியண்டர் லீவ்ஸ், வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து, அப்புறம் உப்பு எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம வெஜ் ரோலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எதுவாக நல்லா ஒரு ரோல் மாதிரி நல்லா பிடிச்சி இந்த மாதிரி நல்லா இது கொஞ்சம் ஊட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலாக உருட்டி வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து மைதாவை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற பெட்டில் அந்த 4 சைடில் இருக்கிற ப்ரௌனை கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ண ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பூரிக்கட்டை எடுத்து நல்லா தேய்ச்சி அதில் இந்த ரோல் அதை எடுத்து அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா பேஸ்ட் அது நீட்டாக அப்படி தடவி அப்படியே நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி இதே இருக்கிற எல்லா ரோலையும் இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த ரோல் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை எடுத்து அந்த மைதா பேஸ்டில் அப்படியே ஜென்டலாக ரோல் பண்ணிட்டு அந்த ப்ரெட்டை க்ரஷ் பண்ணியிருக்கோம். முன்னாடி க்ரஷ் பண்ணி வச்சுருந்ததில் அதுலேயும் நல்லா ரோல் பண்ணி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரோல் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லா பீஸுமே இதேமாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்க ரோலில் எண்ணெய் காய வச்சு அதுக்குள்ள விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும் எல்லாரோடையும். இந்த மாதிரி வெஜ்ஜில் நல்லா ஒரு பொன்னிறமாக நல்லா வறுத்து உடையாமல் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சிடணும். அதான் நல்ல கிறிஸ்பியான வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ் ரோல் கூட இப்போ எங்ககிட்ட இருக்கிறது மயனஸ், ஸோ நாங்கள் அதில் டிப் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ உங்கள் வீட்டில் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் டிப் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.